மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அவற்றின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் 2022-2023 கல்வியாண்டு முதல் இளநிலை முதுநிலை படிப்புகளில் சேர பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டுக்கான நுழைவுத் தேர்வு ஜூலை முதல் வாரத்தில் தேசிய தேர்வு முகமை மூலம் தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் கணினி வழியில் நடத்தப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பையை வகை பிரித்து வழங்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. குப்பையை வகை பிரித்து வழங்காதவர்களுக்கு முதலில் 15 நாட்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ள சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அதன் பிறகே அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியாவின் பெரும்பாலான கிளைகள் மூடப்படும் என வெளியான தகவலை வங்கி நிர்வாகம் மறுத்துள்ளது. வங்கி கிளைகளை மூடும் விவகாரத்தில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் நலன்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்று சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி தட்டுப்பாட்டை போக்க வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்ய மின்வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 2 மாதங்களுக்கு தேவையான 5 லட்சம் டன் நிலக்கரி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படவுள்ளது. மலேசியா, இந்தோனேஷியா நாடுகளிலிருந்து 4.80 லட்சம் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட உள்ளதாகவும் வரும் 10ஆம் தேதி முதல் தமிழகத்திற்கு இந்த நிலக்கரி வரும் என்றும் மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஷவர்மா உள்ளிட்ட இறைச்சி உணவுகளை விற்பனை செய்யும் உணவகங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க உணவு பாதுகாப்புத்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி இறைச்சியை நீண்ட நாட்களுக்கு வைத்திருக்காமல் உடனுக்குடன் பயன்படுத்த வேண்டும், இறைச்சியில் செயற்கை வண்ணங்களை சேர்க்கக்கூடாது, ஷவர்மாவை கடைக்கு வெளியே வைத்து விற்பனை செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை உணவகங்களுக்கு விதிக்க உணவு பாதுகாப்புத்துறை முடிவெடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க இதுவரை 1.5 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளனர். இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் 30ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி நிறைவடைகிறது. யாத்திரைக்கான முன்பதிவு தொடங்கிய 26 நாட்களில் 1.5 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவான அசானி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒடிசாவில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் 7.5 லட்சம் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு செய்து வருகிறது. இதேபோல் மேற்கு வங்கம், ஆந்திரா மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 3 மாநிலங்களிலும் மாநில தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் தயார் நிலையில் உள்ளன. தமிழகத்தில் இன்று 15 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் அசானி புயல் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இதனிடையே இன்னும் சில மணி நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய எல்ஐசியின் பொது பங்கு வெளியீடு இன்றுடன் நிறைவடைகிறது. மே 17ஆம் தேதி எல்ஐசி பங்குகள் மும்பை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளன. எல்ஐசியின் 3.5% பொது பங்குகளை விற்று 21,000 கோடி ரூபாய் திரட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சைபர் கிரைம் எனப்படும் இணையவழி குற்றங்கள் மற்றும் 21ஆம் நூற்றாண்டின் குற்றங்களை திறம்பட சமாளிக்க நமது காவல்துறையினரின் திறமையை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களிடம் காவல்துறையினர் கண்ணியமாகவும் நட்புடனும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பணம் கொடுத்து முதலமைச்சரானவர் பசவராஜ் பொம்மை என கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா விமர்சித்துள்ளார். பசவராஜ் பொம்மை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அல்ல என்றும் பணத்தை கொடுத்து அவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்துள்ளார் என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். அவரை முதலமைச்சராக ஆக்கிய RSS அமைப்பு சொல்படி பசவராஜ் பொம்மை செயல்பட்டு வருவதாகவும் விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த கடந்த 4 ஆண்டுகளில் ஏழை மக்களுக்கு ஒரு வீடு கூட கட்டிக் கொடுக்கவில்லை என்றும் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். முல்லைப்பெரியாறு அணையில் தலைமை கண்காணிப்பு குழுவை சேர்ந்த 5 பேர் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர்.
முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மையை கடந்த 2014 ஆண்டு உச்சநீதிமன்றம் நியமித்த 3 பேர் கொண்ட தலைமை கண்காணிப்பு குழு கண்காணித்து வருகிறது. அணையின் பாதுகாப்பு குறித்து கேரள அரசு தொடர்ந்து சந்தேகம் எழுப்பி வந்ததால் இக்குழுவில் கூடுதலாக 2 உறுப்பினர்களை உச்சநீதிமன்றம் அண்மையில் நியமித்தது. 5 பேர் இடம்பெற்றுள்ள கண்காணிப்பு குழு முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொள்கிறது. தமிழகத்தில் நேற்று 7 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரியும், வேலூரில் 103 டிகிரியும், தஞ்சாவூரில் 102 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 101 டிகிரியும், திருத்தணி, தொண்டி, கரூர், பரமத்தியில் தலா 100 டிகிரியும் வெப்பம் பதிவானது. இந்திய மேலாண்மை கழகத்தில் பயிலும் மாணவர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை உருவாக்குவோராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் 135 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள இந்திய மேலாண்மை கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர், நாக்பூர் IIM மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலைகளை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கல்வி நிலையங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகவும், மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து மெருகூட்டும் இடமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குஜராத்தில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 500 மருத்துவர்கள் பாஜகவில் இணைந்தனர். குஜராத்தில் முதலமைச்சர் புபேந்திர பட்டேல் தலைமையிலான பாஜக அரசு நடைபெற்று வருகிறது. 3 தசாப்தங்களாக அக்கட்சி குஜராத்தில் ஆட்சி செய்து வரும் நிலையில் இந்த ஆண்டின் இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தொண்டர்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு தீவிரமுடன் கட்சி பணியாற்ற வேண்டும் என பாஜக தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் தலைமையில் காந்திநகரில் 500 மருத்துவர்கள் பாஜகவில் இணைந்தனர். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக இன்று பதவியேற்கின்றனர். அசாம் மாநிலம் குவஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுதான்ஷு ஜூலியா மற்றும் குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி JP பர்திவாலா ஆகியோரை உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக நியமிக்க தலைமை நீதிபதி NV ரமணா தலைமையிலான கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது. இதனை மத்திய அரசு ஏற்ற நிலையில் இருவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டார். இதன் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தைபா அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி உட்பட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குல்காம் மாவட்டத்தின் சயன் பகுதியில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு தீவிரவாதி லஷ்கர் இ தைபா அமைப்பைச் சேர்ந்த ஹைதர் எனவும், அவன் காஷ்மீரில் பல்வேறு பயங்கரவாத குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மற்றொரு தீவிரவாதி உள்ளூர்வாசி எனவும், அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் வெடிப்பொருட்களை கைப்பற்றியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் உள்ள விஷால் மெகாமார்ட்டின் 2 மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ பகுதிக்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வரும் 11 தேதி குஜராத்திற்கு சென்று பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளார். டெல்லியை தொடர்ந்து பஞ்சாபில் ஆட்சி செய்து வரும் ஆம் ஆத்மி கட்சி விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள குஜராத்தில் களம் காண திட்டமிட்டுள்ளது. 3 தசாப்தங்களாக பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அடுத்து 6 முறையாகவும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைப்பதில் முனைப்பு காட்டி வருகிறது. இந்த சூழலில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளரான கெஜ்ரிவால் குஜராத் சென்று ராஜ்கோட் நகரில் நடைபெறவுள்ள பேரணியில் கலந்து கொள்ள உள்ளார் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அனுமதியை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. இந்தியாவின் பெரிய விமான போக்குவரத்து நிறுவனங்களின் ஒன்றான ஜெட் ஏர்வேஸ் விமான போக்குவரத்து தொழிலில் கடும் போட்டியால் சரிவை சந்தித்தது. கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 19 தேதியுடன் விமான சேவையையும் நிறுத்தியது. தற்போது ஜெட் ஏர்வேஸ் மீண்டும் பயணிகள் விமான சேவையை தொடங்க திட்டமிட்டுள்ளது. அடுத்த சில மாதங்களில் இதன் சேவை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அனுமதியை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. இந்து சிலைகள் இருப்பதை அறிய தாஜ்மஹலில் மூடிய கதவுகளை திறக்க தொல்லியல் துறைக்கு உத்தரவிடக் கோரி லக்னோ உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தாஜ்மஹல் அமைந்துள்ள இடத்தில் முன்பு சிவன் கோவில் இருந்ததாக ஒரு தரப்பினரால் கூறப்பட்டு வருகிறது. அங்கு மூடப்பட்டிருக்கும் 22 கதவுகளை ஆய்வு செய்து இந்து தெய்வங்களின் சிலைகள் இருப்பதை கண்டறிய தொல்லியல் துறைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. உண்மை கண்டறியும் குழு ஒன்றை அமைத்து இந்திய தொல்லியல் துறை அதனை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது.
மேற்கு வங்க மாநிலத்தில் 108 ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்றது. மலைப்பாங்கான சிலிகுரியில் சமூக நலனை பேணி காக்கும் வகையில் பன்பாசி கல்யாண் ஆசிரமம் சார்பில் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஆதரவற்ற மற்றும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த 108 ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தம்பதிகளின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு மேளதாளத்துடன் நடனமாடினர். இந்துக்களின் புனித நதியாக கருதப்படும் கங்கை நதியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி கங்கா தேவியை வழிபட்டனர். இந்து மத நம்பிக்கைகளின்படி தெய்வமாக போற்றப்படும் கங்கா தேவி பூமியில் நதியாக இறங்கியதை நினைவுகூறும் வகையில் பொதுமக்கள் புனித நீராடி வழிபட்டனர். இந்தியாவின் கோடிக்கணக்கான இந்து மக்கள் கங்கை நதியை கங்கா மாதா என்றும் தாய் கங்கை என்றும் அழைக்கிறார்கள். மேலும் கங்கா நதியில் நீராடினால் வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் நீங்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் மத்திய பகுதியில் உள்ள ஹுபே மாகாணத்தில் பாரம்பரியமாக விளைவிக்கப்படும் பொருட்களை நவீன உத்திகளுடன் பதப்படுத்தும் பணியில் விவசாயிகளும் உணவு பதப்படுத்துவோரும் ஈடுபட்டுள்ளனர். அங்கு பெருமளவில் விளையும் பச்சை தேயிலையை பொடியாக மாற்றி பதப்படுத்தி தேநீர் மட்டுமின்றி கேக்குகள் ஐஸ்கிரீம்கள் ஆகியவற்றிலும் பயன்படுத்தும் உத்தியை விவசாயிகள் கண்டறிந்துள்ளனர். யுக்ரைனில் பள்ளிக்கூடத்தின் மீது ரஷ்ய படை நடத்த வெடிகுண்டு தாக்குதலில் 60 பேர் பலியாகி இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வெடிகுண்டுகள் வீசப்பட்ட போது அந்த பள்ளிக்கூடத்தில் மொத்தம் 90 பேர் இருந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் 27 பேர் காப்பாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளியில் இருந்து 60 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கு எதிரான போர் முடிவுக்கு வந்து அமைதி நிலவ வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று போப் ஆண்டவர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். புனித வாட்டிகனில் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றிய போப், கியூபா தலைநகர் ஹவானாவில் உள்ள சாட்டோகா ஹோட்டலில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் போப் ஆண்டவர் பிரார்த்தனை செய்தார். பாகிஸ்தானில் உள்நாட்டு போரை உருவாக்க முயற்சிக்கும் இம்ரான்கான் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை பாயும் என அந்நாட்டு பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானின் புதிய பிரதமராக ஷேபாஸ் ஷெரீப் பொறுப்பேற்ற பின் நாட்டின் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டதாக முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப், இம்ரான்கான் அரசியல் சதி செய்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் நாட்டிற்கு எதிராக சதி செய்வதாக விமர்சித்துள்ளார். ரஷ்ய தாக்குதலை அடுத்து யுக்ரைனை விட்டு வெளியேறிய பிரபல நாடகக்குழு ஒன்று கிரீஸ் தலைநகர் அதென்ஸில் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. பலூன் கண்காட்சி என்ற பெயரில் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் 5000 மேற்பட்ட வண்ண பலூன்களை கொண்டு கோட்டைகள், வீடுகள், மரங்கள், மலர்கள் ஆகியன உருவாக்கப்பட்டுள்ளன. கோமாளிகள் போல வேடமணிந்தவர்கள் நடனமாடி குழந்தைகளுக்கு குதூகலமூட்டினர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு பெண்கள் மீது பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதற்கு ஐநா கவலை தெரிவித்துள்ளது. ஆப்கானில் தாலிபான் ஆட்சிக்கு வந்தது முதல் பெண்கள் மீது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. பெண்கள் ஹிஜாப் அணிவது கட்டாயம் என்றும் உச்சி முதல் பாதம் வரை முழுவதுமாக மறைத்தபடி பர்தா அணிய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஐநா சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் தாலிபான்களின் உத்தரவு கவலையளிப்பதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தானில் பனிப்பாறை உருகி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்தது. ஹன்சா பள்ளத்தாக்கில் 20 வழக்கத்திற்கு மாறாக வெப்பம் அதிகரித்ததால் பனிமலைகள் உருகி ஷிஷ்பர் ஏரியில் நீரளவு 40% அதிகரித்தது. ஏரி நிரம்பி வழிந்து வேகமாக வெளியேறிய தண்ணீர் வெள்ளமாய் பெருக்கெடுத்ததால் அஜனாபாத் நகரில் உள்ள ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்தது. இதேபோல் மேலும் 33 ஏரிகள் எந்நேரம் வேண்டுமானாலும் நிரம்பி வழியும் தருவாயில் உள்ளன. இஸ்ரேலில் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது 3 பேரை கோடாரியால் வெட்டிக் கொன்ற 3 பாலஸ்தீனியர்களை போலீசார் கைது செய்தனர். இஸ்ரேலில் கடந்த சில வாரங்களாக பொதுமக்களை குறிவைத்து நிகழ்த்தப்பட்டு வரும் தாக்குதல் சம்பவங்களில் 3 போலீசார் உட்பட 18 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த அந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவின் லாஸ்வேகாஸ் நகரில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரரான கெனலோ அல்வரேஸ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். 79 கிலோ எடைப்பிரிவில் நடைபெற்ற லைட் ஹெவி வெயிட் போட்டியில் மெக்சிகோவின் கெனலோ அல்வரேஸ் நடப்பு சாம்பியனான ரஷ்யாவின் டிமிட்ரி பிவோலவ் எதிர்கொண்டார். அல்வரேஸ் எளிதில் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரின் தாக்குதல்களை நேர்த்தியாக சமாளித்த டிமிட்ரி பிவோல் 115-113 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றார். யுக்ரைனுக்கு எதிரான போர் முடிவுக்கு வந்து அமைதி நிலவ வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று போப் ஆண்டவர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். புனித வாட்டிகனில் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே உரையாற்றிய போப், கியூபா தலைநகர் ஹவானாவில் உள்ள சாரட்டோகா ஹோட்டலில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் போப் ஆண்டவர் பிரார்த்தனை செய்தார்.
யுக்ரைனின் மேனி தீவு பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று தீப்பிடித்து வெடித்து சிதறும் காட்சிகள் அடங்கிய வீடியோ ஒன்றை யுக்ரைன் வெளியிட்டுள்ளது. ஒடிசா நகரின் தென்பகுதியில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் வெடித்து சிதறிய ஹெலிகாப்டர் ரஷ்யாவுக்கு சொந்தமானதா யுக்ரைனுக்கு சொந்தமானதா என்பது பற்றி தெளிவான தகவல் வெளியாகவில்லை. சீனாவின் மத்திய பகுதியில் உள்ள ஹுபே மாகாணத்தில் பாரம்பரியமாக விளைவிக்கப்படும் பயிர் வகைகளை நவீன உத்திகளுடன் பதப்படுத்தும் பணியில் விவசாயிகளும் உணவு பதப்படுத்துவோரும் ஈடுபட்டுள்ளனர். அங்கு பெருமளவில் விளையும் பச்சை தேயிலை பவுடராக மாற்றி பதப்படுத்தி தேநீர் மட்டுமின்றி ஐஸ்கள் கேக்குகள் ஆகியவற்றிலும் பயன்படுத்தும் உத்தியை விவசாயிகள் கண்டறிந்துள்ளனா்.